ஹாய் டென்த்து சில்ட்ரன், நேற்றுக்கு எழுத்து பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்னைக்கு முதல் இயல்லையே உங்களுக்கு சொல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. சொல் அப்படின்னா வேர்ட், அதுக்கு கிளவி, கிழவியில் கிளவி பெரியல்லா கிளவின்னு ஒரு பேர் இருக்குது. இப்போது இதில் இந்த சொல் அப்படின்னா ஒரு வேர்டு அப்படின்னா அது எதெல்லாம் நமக்கு புரிய வைக்கும் அந்த வேர்டு? இரு திணை ஐம்பால் மூவிடம் அப்படின்னு சொல்றான். அதனால இரு திணை, உயர் திணை, அகிரிணை. உயர் திணைனா மனுஷனும் கடவுளும் மட்டும், அது இல்லாத மிச்ச எல்லாம் லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இதெல்லாம் அகிரிணை. சோ இரு திணை, அல் திணை. அகிரிணைங்கிறத எப்படி பிரிக்கிறோம்னா அல் திணை, அல்லாத, அதாவது மனிதனும் கடவுளும் அல்லாத மற்ற எல்லாமே அகிரிணை. திணைனா ஒழுக்கம், உயர்ந்த ஒழுக்கம். மனுஷனுக்கு ஒரு காலத்துல எல்லாம் உயர்ந்த ஒழுக்கம் இருந்தது, அதனால அப்படி பிரிச்சாங்க. உயர்ந்த ஒழுக்கம் உடையவர்கள் எல்லாம் உயர்த்தினை, மற்ற எல்லாமே அகிரிணை, அது இல்லாத அப்படின்னு அர்த்தத்துல. இப்போ மெஜாரிட்டி மனுஷனுக்கு உயர்ந்த ஒழுக்கம் இல்லை, பட் என்ன பண்றது, இலக்கணம் அப்படின்னா அதுல இருக்கிறத தான் நம்ம படிச்சாகணும். அடுத்தது ஐம்பால், ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண் ஒரே ஒரு ஆண், பெண்பால் ஒரே ஒரு பெண், பலர்பால் எல்லாம் கலந்தது. இந்த பலர் அப்புறம் அக்ரிணைக்குரியது ஒன்றன் பால், பலவின் பால், சிங்குலர். ஏன்னா அதில் ஆணு பெண்ணுன்னு எப்பயுமே நம்ம அக்ரிணையில் பிரிக்க மாட்டோம். நாய் அப்படின்னா நாய் தான், ஆண் நாய் பெண் நாயெல்லாம் பேச மாட்டோம். அதனால குறைத்தது குறைத்தன அப்படிதான், சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான் அக்ரிணை. அதனால தான் ஒன்றன் பால், பலவின் பால். இந்த பலர் பாலுக்கும் பலவின் பாலுக்கும் கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர். பலர் அப்படின்னா மனுஷனுக்கு தானே அவர் இவர் இந்த வேர்டெல்லாம் வரும், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பலர் அவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சா, பலருங்கிறது மனிதர்களுக்கு, பலவின் அப்படிங்கிறது அத்த எல்லாத்துக்கும், சரியா? இறுதினை ஐம்பால் முடிஞ்சுதா? மூவிடம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் நான், செகண்ட் பர்சன் நீ, தேர்ட் பர்சன் அவன் அவள். என்னை பற்றி பார்த்தேன், சிரித்தேன், இப்படி சொல்லிண்டா அது தன்மை. பார்த்தாய், சிரித்தாய் அப்படின்னு முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து பேசினா முன்னிலை. பார்த்தான், பார்த்தார், சிரித்தார் அப்படி சொன்னா அது படர்க்கை. இதுதான் மூ இடம், மூணு இடம், இங்கேயே இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது, எங்கேயோ இருக்கிறது, அதான் மூணு இடம். ஸோ ஒரு வேர்டுன்னு எடுத்தா இதெல்லாம் நமக்கு காட்டும், என்ன பால், என்ன திணை, எந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதை தவிர உலக வழக்குக்கு, அதாவது பேசுகிற தமிழ்லையும் இருக்கும், நல்ல செய்யுள் தமிழ்லையும் அந்த வேர்டு இருக்கும். இதுதான் முதல் பார்ட் உங்களுக்கு. அடுத்தது மூவகை மொழி. மொழினா அதான் வேர்டுக்கு இன்னொரு ஒரு பேர் மொழி, கிளவி, சொல், அப்படி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேர் வரும். மூவகை மொழி அதாவது மூணு விதமாக இருக்குது அந்த வேர்டு. ஒன்று தனியாக இருக்கிறது, இன்னொன்று ரெண்டு மூணு வேர்டு சேர்ந்து வர்றது. இதுதான் தனி மொழி, தொடர். தொடர்னாலே சென்டென்ஸ், தொடர்ந்து வர்றது தான் தொடருங்கிறதுனால தொடர் அப்படின்னா என்ன, கண்டினியூவாக வர்றது. எதுக்கு கண்டினியூவாக வருது, ரெண்டு மூணு வேர்டு அப்படியே கண்டினியூவாக வர்றது, தொடர்ந்து வர்றது தொடர். சென்டென்ஸ்க்கு தமிழில் தொடர்னு ஒரு பேர் இருக்குது, தொடர்ந்து வருவதால், வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து வருவதால் தொடர்மொழி. ஸோ ஒரே வார்த்தை ஒரு பொருளை குறிக்கும், அது தனிமொழி. ரெண்டு மூணு வார்த்தைகள் சேர்ந்து, மேலே அதுக்கு மேலே இருக்கிற வார்த்தைகள் சேர்ந்து பொருள் தரும், அது தொடர்மொழி. இன்னொன்று பொதுமொழி. பொதுமொழி எப்படி இருக்குன்னா, பார்த்தா ஒரே வேர்டாக பார்த்தா அதுக்கு ஒரு மீனிங், அந்த வேர்டை பிரித்து எழுதுகிற மெத்தடில் பிரித்து யோசித்தா வேற. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் புக்கில் வேறு இருக்குது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாமரை, தாமரைன்னா நமக்கு தோன்றது பூ இல்லையா, தா பிளஸ் மறை அப்படி பிரிச்சா தாவுகின்ற மறை, மறைனா மான். ஸோ தாவுகின்ற மான், புரியுதா? அப்போ தாமரைங்கிறது ஒரு பூவை, தாமரைன்னு மட்டும் பார்த்தா பூ, தா பிளஸ் மறைன்னு பார்த்தா தாவுகின்ற மான். அதே மாதிரி தான் உங்கள் புக்கில் எட்டு, எல் தூ, எல்ஐ ஒன், எட்டுனா எல், அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுதான் தொடர் மொழி. ஸோ மூவகை மொழி என்ன, பொதுமொழி, சாரி பொதுமொழி. ஸோ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, மூவகை மொழி. அடுத்தது என்ன சொல்லியிருக்கா, தொழிற்பெயர் சொல்லியிருக்கா. காமனாகவே எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன், செயல் எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன், பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ஒரு நான் இடம் தெரியுது, பேசிகிட்ருக்கேன்னா தன்மைன்னு தெரியுது, அது இப்போ பேசிகிட்ருக்கேங்கிற டென்ஸு தெரியுது.
இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ல டென்ஸ், ஜெண்டர், பால், பால், திணை, இடம் இதெல்லாம் தெரியறது தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாம ஒரு வேர்ட் இருக்கும். இப்ப நான் செய்யக்கூடிய ஆக்ஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா பேசுதல். பேசிட்டு இருக்கேன், அது எல்லா ஜெண்டர் திணை எல்லாமே தெரியும். பட் பேசுதல் அப்படின்னா நான் செய்யக்கூடிய செயலின் பேர். அதே மாதிரிதான் நடத்தல், ஓடுதல், அழுதல், காணல், கேட்டல். அப்ப என்னாச்சு, தல், அல். முடியும் போது பாருங்க, பார்த்தல், தல், கேட்டல், காணல், அது அல். ஸோ இந்த விகுதி, விகுதினா கடைசி, விகுதினா கடைசி. ஸோ கடைசியில தல், அல், அதான் தல், அல், விகுதி பெற்று வருதல், தொழிற் பெயர். ஒரு தொழில், ஒரு செயலின் பெயரை குறிப்பது தொழிற் பெயர். எதிர்மறை தொழிற்பெயர்னா, இப்ப நான் பார்த்தல் அப்படிங்கிறது நேர்மறை, பார்க்கறதுங்கிறது பார்க்காமை, கொள்றது கொள்ளுதல், இது நேர், கொல்லாமை அப்ப அது செய்யாமை. எதிர்மறைனா ஆப்போசிட் அல்லது நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற மெத்தட்ல இதுக்கு எதிர் என்ன அப்படின்னு பார்த்தா கொள்ளுதல், கொல்லாமை, அதுதான் எதிர்மறை தொழில் பெயர், ஒரு தொழிலை குறிக்கின்ற பெயர். ஓகே, முதல் நிலை முதல் நிலை தொழிற்பெயர் அடுத்தது, அதாவது பார்த்தல், காணல், தட்டுதல் அப்படின்னா, இப்ப தட்டுதல், தல் இல்லாட்டாலும் தட்டு, தட்டு, கதவை தட்டு. ஸோ இந்த இடத்துல இதுதான் முதல் நிலை தொழிற்பெயர், தட்டு, சரியா? இப்போ இந்த தல் இல்லாம, தல், அல், விகுதி இல்லாம வரக்கூடிய பெயர் முதல் நிலை, இதுதான் முதல். அது கூட விகுதி சேரும் போது தொழிற்பெயர் ஆகுது. முதல் நிலை தொழிற்பெயர்னா இந்த தல், அல் இல்லாமல் செயலை குறிக்கின்ற பெயர் முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா, இப்ப பாருங்க, கெடுதல் தொழிற்பெயர்ல தல் விகுதி சேர்ந்திருக்கு. இப்ப தல் இல்லாட்டா கெடு, கெடு கெடுனா தெரியும் இல்லையா, இதை நமக்கு சொல்லியே தர வேண்டாம், கெடுனா நல்லா தெரியும், ஸ்பாயில் பண்ணு. கெடுங்கிறது முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த, திரிந்தனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மாறிய. இப்ப பால் திரிஞ்சு போச்சு, பாலுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கு, அதிலிருந்து அது மாறிவிட்டால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். அது மாதிரி கெடுங்கிறது ஒரு முதல் நிலை தொழிற்பெயர், அந்த கெடு கேடு அப்படின்னு மாறும். அப்ப முதல் நிலை என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு, அதுதான் முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடு, சுடுதல், சுடு. இந்த சுட நம்ம பேசும்போது சூடாச்சு, சூடுபட்டுருச்சு, சுடு அப்படிங்கிற அந்த முதல் நிலை தொழிற்பெயர். சூடுன்னு மாறுதல், முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்தது வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர். வினையும் பெயரும் அணைந்து கொண்டு இருத்தல், அணைத்து கொண்டு இருத்தல். வினைங்கிறது என்ன, ஆக்ஷன், பெயருங்கிறது தெரியும். இப்ப வந்தார் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், வந்தார், யார் வந்தார் அப்படிங்கிறது, வந்தார்ங்கிறது அந்த ஆக்ஷனு, அவர் என்ன பண்ணார், வந்தார். சரி, வந்தவர் அப்படின்னு நான் சொன்னேன்னா வந்த அவர். அப்ப அந்த வந்த அவர் என்ன பண்ணார், கொஸ்டின் அங்க போயிடுது, கரெக்டா? வந்தார்னா அவர் வந்தார், வந்தவர் அப்படின்னா வந்தவர் என்ன பண்ணார், ரெண்டுத்துக்கும் மீனிங் மாறுது இல்லையா. ஸோ வந்தார்ங்கிறது ஃபுல் ஸ்டாப் வச்ச ஒரு வேர்ட். வந்தவர் பேசினார், வந்தவர் அவர் தான், யார் வந்தா, வந்தவர் அவர் தான். அப்போ வந்தவர் பக்கத்துல இன்னொரு வேர்ட் போட்டாதான் அங்க அந்த சென்டென்ஸ் ஃபில் ஆகுது. இந்த வந்தங்கிற ஆக்ஷன் அவருங்கிற பெயரோடு அணைத்து கொண்டு, வந்த அவருங்கிறத பிரிக்க அப்படியே அணைச்சிட்டு, அணைத்தல்லாம் என்னன்னு தெரியும் இல்லையா, அணைத்து கொண்டு இருப்பதுதான் வினையால் அணையும் பெயர். புரியுது இல்லையா, வந்தார், வந்தவர், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ், வந்த அவர், அப்புறம் என்ன, அவர் தான், வந்த அவர், வந்தவர் அவர் தான். அந்த அவர் வேறொரு பயனிலையை பெற்றுக்கொண்டு முடிவதனால் அது வினையால் அணையும் பெயர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த இயலோட சாப்டர் நாளைக்கு. ஆல் தி பெஸ்ட், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.